வணக்கம். வெங்கடேச நீர் மருத்துவம், வெங்கடேச ஈர்ப்பு விசை மின்சாரம், வெங்கடேச நீர் உட்சுழற்சி இயந்திரம் அதற்கான பயிற்சி மையம் இங்கே தான். கோபியிலிருந்து ஒரு 24 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தலைமலை வனத்துறைக்கு அடிக்க அடியெல்லாம் இருக்குது. இதுதான் விண்வெளி மருத்துவம் மாறுது. இப்போ வெங்கடேசன் சொல்லக்கூடிய அந்த 3 கருத்துக்களையும் அறிவியல் ரீதியாக நான் மெய்ப்பிக்க இருக்கிறேன். குறிப்பாக ஐஐடி, குறிப்பாக இஸ்ரோ, குறிப்பாக டிஆர்டிஓ, குறிப்பாக டெல்லியில் இருக்கிற ஆல் இண்டியா மெடிக்கல் அசோசியேஷன் எய்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற நிறுவனம். ஆக எதிர்காலத்தில் பிரச்சனை வருகின்ற பொழுது மனிதன் எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும்? தமிழ் அறிவியல், தமிழிலிருந்து பிறந்த சமக்கிரத்தில் இருந்த அந்த பதஞ்சலி அறிவியல், தமிழிலிருந்து பிறந்த திருமூலம் அதை சொல்லக்கூடிய திருமந்தத்தில் இருக்கிற அந்த யோக அறிவியல், மருத்துவ அறிவியல், இதெல்லாம் வைத்து திருக்குறள் இருக்கிற அறிவியல், இதெல்லாம் வைத்து தான் வெங்கடேசன் என்கிற மிகப்பெரிய விஞ்ஞானி கண்டுபிடித்தார். ஜிடி நாட்டுக்கு அடுத்தபடியாக ஏராளமான கண்டுபிடிப்பு கண்டுபிடித்தார். இறுதியாக தன்னுடைய உணவில்லாமல் வாழும் கலை யோகமுறை என்ற நூலில் அழகாக பதிவு செய்தார். அந்த பதிவு புத்தகம் உங்கள் அனைவருக்கும் தெரியும். நான் தொடர்ந்து அதை பேசிட்டு வரேன். இப்போ அதற்கான பயிற்சி மையம் இங்கே தான் தொடங்க போகிறோம். ஆக இப்போ அந்த தண்ணீரை மிக அதாவது மில்லி ஓல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு மில்லி ஓல்ட்னா ஒரு வோல்ட்டில் 1000 வோல்ட் என்பது 1000 மில்லி வோல்ட் கொண்டது ஒரு வோல்ட். அதில் சில ஒரு 100 மில்லி வோல்ட்டை அடிப்படை வைத்து கொண்டு வெப்பத்தை தற்காலிகமாக ஒரு 130 டிகிரி 140 டிகிரி செல்சியஸை வெப்பப்படுத்தி வெங்கடேசன் சொல்லக்கூடிய செமி கண்டக்டர் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த கண்டுபிடிப்பான அந்த டயோடு என்று சொல்லக்கூடிய செமி கண்டக்டர் டயோடை பயன்படுத்தி நாம் அந்த நீரை வெறும் 100 மில்லி ஆம்பியர் 100 மில்லி வோல்ட்லேயே அதை பிரித்து காட்டியிருக்கிறோம். அதுக்கான காப்புரிமைக்காக முறையாக விண்ணப்பிச்சிருக்கிறேன். இது 1889 தொடங்கி 1875 வளர்ந்து 2022 என்னால் நிறைவு செய்யப்பட்டது. ஆக 98 விழுக்காடு வெங்கடேசன் என்கிற மாபெரியை விஞ்ஞானி செய்து முடித்துவிட்டார். 2 விழுக்காடு என்னால் முடிக்கப்பட்டது, அவ்வளோதான். இது உலகத்துக்கு பொதுவானது, இந்த அறிவில் அனைவரும் பயன்படுத்தலாம். ஆகையினால நாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கான கருவிகளை நாம் படைத்து கொள்ள முடியும். மேற்கு நாட்டு மருத்துவம், கிழக்கு நாட்டு மருத்துவம், மேற்கு நாட்டு அறிவியல், கிழக்கு நாட்டு அறிவியல் ஒன்றுபட வேண்டும். அதற்காக தான் வெங்கடேசன் பாடுபட்டார். அவருடைய புத்தகமான உணவில்லாமல் வாழும் கலை யோகமுறை என்ற புத்தகத்தை வாங்கி நீங்கள் அனைவரும் படிக்கணும். படித்தா தான் அதுக்கு என்னான்னு நமக்கு தெரியும், இல்லைன்னா அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆகையினால் அதில் இருந்து யோகமுறை, அந்த உணவில்லாமல் வாழும் கலை யோகமுறை என்ற நூலை வாங்கி படிங்க. அதில் 220 பக்கம் 221, 222 முக்கியமான அறிவியல் கண்டுபிடிப்பு இருக்கிறது. அதெல்லாம் கொண்டு வந்தாச்சு. எதிர்காலத்தில் யார் இது தப்பிக்க முடியாது. பரிணாம அறிவியலை வந்து இனப்பெருக்கம் இருக்குமே தவிர உணவு பெருக்கம் இருக்காது. மிக குறைந்த இனப்பெருக்கம் வேகம் உடைய யானைகளே ஒரு 10 சோடி இருந்தால் போதும், அதுக்கு தேவையான உணவு கிடைச்சுன்னா உலகம் பூரா யானையாக இருக்கும். ஆனால் உணவு இருக்காது, இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்காது. ஆகையால் மருத்துவத்தை கண்டுபிடித்து, ஆகையினால் உணவு கட்டுப்படத்தை கண்டுபிடித்து, ஜீரண நீரை கண்டுபிடித்து, யோகிகள் தன்னுடைய இயற்கை சக்தி வாழுகின்ற மைக்ரோ நியூட்ரிஷன் என்று சொல்லக்கூடிய நானோ நியூட்ரிஷன் என்கின்ற காற்றில் இருக்கிற நைட்ரஜன் புரதமாக மாற்றி, விண்வெளியில் இருக்கிற காமா கதிரை சக்தியாக மாற்றி வாழ்ந்து காட்டினார்கள். இதெல்லாம் ஜெர்மன் டாக்டர் அர்னால்ட் லெக்ரெட் என்பவர் சொன்னார். அதைத்தான் வெங்கடேசன் என்பவர் ஆராய்ச்சி பண்ணார். ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய நோயெல்லாம் குணப்படுத்தி காட்டினார். இதெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது. அதனால் இந்த கருவி தான் வரப்போகுது, இந்த இடம் தான் வரப்போகுது, இது உலகத்தினுடைய ஒரு மையமாக இருக்கும் என்று நாம் கருதுகிறோம். அதில் கூர்ந்து சிந்தித்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அருமையான இடம். மற்ற ஏதாவது நீங்கள் எங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நன்றி, வணக்கம். எல்லாம் முன்னேறிட்டு எல்லாம் உயிர் வேலி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஞானப்பிரகாச முறை, அதாவது தமிழர் வேளாண்மை ஞானப்பிரகாச முறையை பயன்படுத்தி இங்கே ஒரு 2000 அடிக்கு என்ன பண்ணியிருக்கேன், வரப்பு போட்டிருக்கேன். 45 டிகிரி ஒரு 3 அடி 3 அடி 4 அடி உயரெல்லாம் உயர்த்தி 45 டிகிரி சாய்மானத்தில் வச்சு அந்த அந்த வரப்பில் போகிற என்ன பண்ணியிருக்கேன்னா, அவர் சொல்லக்கூடிய மூலிகைகள் மரங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சுற்றி என்ன பண்ணுறேன்னா, இங்கே யானைக்காடு முழுக்க முழுக்க மான் தொந்தரவு இருக்கிறனால என்ன பண்ணுறேன், இந்த 800 அடி சுற்று இருக்கிறது ஏறத்தால் 800 அடி 850 அடி சுற்று இருக்குது. இதில் போகிற என்ன பண்ணுறேன், எலுமிச்சங்கன்று நட்டுருக்கேன். ஒரு 100 எலுமிச்சங்களை நட்டுருக்கேன். அந்த எலுமிச்சங்கன்னுக்கு வந்து எந்த விலங்குகளும் பக்கத்தால் வராது. அதனால் வந்து இப்போ ஒரு 50 எலுமிச்சங்கன் நட்டுருக்கிறேன். இன்னும் ஒரு 60 எலுமிச்சங்கன் நட்டுனா காடு போகிற எலுமிச்ச இந்த இந்த காடாக இருக்கும். ஆகினாலும் நல்ல நல்ல மூலிகைகள்லாம் பூமியில் வளர்ப்பு தான், அந்த மூலிகைகளை நல்ல நல்லா நிறைய வளர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த முள். ஆக இதெல்லாம் வந்து உயிருக்கு வேலியாக இருக்கும். உயிர் வேலி அமைக்க வேண்டுங்கிறதான் நம்மளோட கொள்கை.
மோகன்ராஜ், உணவு கடை மோகன்ராஜ் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நல்லது யார் சொன்னாலும் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்போ மீப்பொருள் காணும் தெரியும் என்பதை போல் அதை எடுத்து செயல்பட்டுருக்கிறேன். மற்றபடிக்கு இதை தான் அந்த தமிழர் வேளாண்மணிக்கான ஒரு மாதிரி. இது வந்து குறைந்த தண்ணீரை பயன்படுத்தி தென்னமரத்தை எப்படி வளர்க்குறதுன்னு நான் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு 24 தென்னமரம் வச்சுருக்கேன், 800 அடிக்கு 24 தென்னமரம் வச்சுருக்கேன். இடையில வந்து ஒரு 250 நீளம் இருக்குது. இது இதுக்கு 33 அடி. ஒவ்வொரு தென்னமரத்துக்கு ஒரு தென்னமரத்துக்கு 33 அடி. நண்டோட நாட்டு நடு, அப்புறம் வண்டியோட வாழை நடு, தேரோட தென்னை நடு என்பதை போல் நீரின்றி அமையாது உலகு, வரப்பின்றி அமையாது நீர், திருவள்ளுவருடைய நீரை கட்டமைக்க முறை, வரப்பை உயர்த்தி நீரை நிலைநிறுத்துகின்ற அந்த அவையார் முறை, இதெல்லாம் உள்வாங்கிய தான் அந்த தமிழர் வேளாண்மை முறை. அதை கொண்டு வர்றதான் வந்து ஞானப்பிரகாச முறை. மீண்டும் நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.